பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுத விற்பனை செய்வதற்கு உடன்பட்டதில் இருந்து பாகிஸ்தான் தரப்பு கொம்பு முளைத்தது போல் நேரடியாக இந்தியாவுடன் முட்டி மோத ஆரம்பித்துள்ளது. அது மாத்திரமின்றி அல் கொய்தா தலைவரை கொள்வதற்கு பாகிஸ்தானுக்கு பணம் கொடுத்து பாகிஸ்தான் வான்பரப்பை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக தலிபான்கள் உண்மையை போட்டுடைத்துள்ளன. ஏற்கனவே தலிபான்கள் விடயத்தில் பாகிஸ்தான் இரட்டை வேடம் போட்டு மாட்டிய சம்பவங்கள் கடந்த வருடமும் வெளியாகியிருந்தன. அத்தோடு இப்போது புதிதாக துளிர்க்கும் அமெரிக்க பாகிஸ்தான் கூட்டினை பார்க்கும் போது இது நடந்திருக்கலாம் எனும் சந்தேகம் வலுப்படுகின்றது. ஆனால் அமெரிக்கா கூட்டை இந்தியாவுக்கு எதிராக பிரயோகிக்க முயல்கின்றது பாகிஸ்தான். ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு ஆயுத விற்பனை தொடர்பில் இந்தியாவும் அமெரிக்காவும் முரண்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் இதுதான் சந்தர்ப்பம் என்று அமெரிக்கா சென்றுள்ளார் பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் பிலாவில் பூட்டோ. இந்த சந்திப்பின் நோக்கம் என்னவென்றால், பாகிஸ்தான் அமெரிக்கா இடையே வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டுறவுகளை மேம்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்படுவது. பாகிஸ்தானின் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தை பற்றி பேசுவதற்கு சென்றுள்ள அமைச்சரிற்கு இந்தியாவை பற்றி பேச எந்தவித தேவையும் இல்லை என்பது ஒருபுறம் இருக்க, பாகிஸ்தான் பொருளாதாரம் அதல பாதாளத்தை நோக்கி சென்று நாட்டு மக்கள் அடிப்படை தேவைகளுக்கே அல்லல் படும் நிலையில் உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் கூட இந்தியாவையே குறிவைத்து தாக்க முயற்சிக்கின்றார்கள் என்றால் நாட்டு நலனில் எந்தளவு தூரம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடந்த புதன்கிழமை வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற பாகிஸ்தான் அமெரிக்க கூட்டத்தின் போது உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் பின்வருமாறு கூறியுள்ளார். பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுத விற்பனை செய்ய முன்வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஆச்சரியம். அத்தோடு இதற்காக இந்தியா கோபப்படுவது நான் எதிர்பார்த்த விடயம்தான். ஆனால் இனி பாகிஸ்தான் அமெரிக்கா இடைத்தொடர்பு என்பது இந்தியாவுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ தொடர்புடைய விடயம் அல்ல. பாகிஸ்தானும் அமெரிக்காவும் அவற்றுக்கிடையே தனிப்பட்ட நட்புறவை பேணுகின்றன. அவர்கள் கோவித்தால் கோவிக்கட்டும், நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான எகத்தாள பேச்சுடன் மாத்திரம் நிற்கவில்லை பாகிஸ்தான் அமைச்சர். மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் மறைமுகமாக தாக்கி உரையாற்றியுள்ளார். 2010 முதல் இந்தியாவின் நிலை முன்னர் போல் இல்லை, நரேந்திர மோடி இந்தியாவின் முன்னாள் பிரதமர்கள் போல் அல்ல என்று கூறிய அவர் 2002 இந்தியாவை தாக்கி பேசியுள்ளார். அடுத்த நாள் மீண்டும் இதே பேச்சு. வியாழக்கிழமை அமெரிக்காவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உரையாற்றிய போது இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இடம் வழங்கக்கூடாது என்று கூறியுள்ளார் பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர். அவர் குறிப்பிடும் போது இந்தியாவை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இணைத்துக் கொள்வதை பாகிஸ்தான் விரும்பவில்லை என்று கூறியுள்ளார். பாகிஸ்தானின் விருப்பத்தை இப்போது யார் கேட்டார்கள் என்பதே இந்தியாவின் பதிலாக இருக்க முடியும். இந்த மாத ஆரம்பத்தில் நடைபெற்று இருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடரில் இந்தியா முன்வைத்த அதன் அபிவிருத்தி பாதைகளை பாராட்டாத நாடு இல்லை எனலாம். அத்தோடு இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இணைவதற்கு ரஷ்யா, போர்த்துகல் உள்ளடங்கிய பல நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. அவ்வாறு இருக்க சொந்த நாட்டு மக்களை பசியாலும் பட்டினியாலும் வாடவிட்டு ஊழல் செய்து வரும் பாகிஸ்தான் இந்தியாவை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இணைக்க வேண்டாம் என்று சொல்லுவது வேடிக்கையாக உள்ளது. அதைவிட இதற்கெல்லாம் யார் செவிசாய்க்கப் போகின்றார்கள் என்பது அடுத்த விடயம். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியா உள்ளடங்கிய அயல் நாடுகளுடன் தாம் அமைதியை விரும்புவதாக கூறியதற்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் முதலில் எல்லை கடந்த தீவிரவாதத்துக்கு ஆதரவு வழங்குவதையும் தீவிரவாதத்துக்கு புகலிடம் கொடுப்பதையும் நிறுத்துங்கள், பின்னர் சமாதானம் பேசலாம் என்பது போல் தக்க பதிலடி கொடுத்து அனுப்பினார் அல்லவா. அதற்கு பழிவாங்க முடியாமல் இப்போது அமெரிக்காவின் நிழலில் நின்று கொண்டு இந்தியாவை குறைக்கின்றது பாகிஸ்தான். இந்தியாவை பாதுகாப்பு கவுன்சிலில் இணைக்க வேண்டாம் என்று கூறும் பாகிஸ்தான் என்ன செய்கின்றது? இந்தியாவில் நடக்கும் ராணுவ அணிவகுப்புகளை குழப்ப தீவிரவாதிகளை உள்ளே அனுப்பி அவர்களை இந்திய ராணுவத்திற்கு பலியாக்கின்றது. நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜம்மு காஷ்மீரில் உள்ள பரமுல்லா பிரதேசத்தில் இந்திய ராணுவ அணிவகுப்பை கலைக்க முயன்ற தீவிரவாதிகள் இருவர் இந்திய காவல் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் ஜெய் முகமது அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். இவர்கள் அக்னி வீர் ராணுவ பயிற்சிகளை குழப்புவதற்கு இந்திய இளைஞர்களை தூண்
தூண்டும் பணிக்காக பணியமர்த்தப்பட்டிருந்த தீவிரவாதிகள் என்பது விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. சொந்த நாட்டு மக்கள் பஞ்சத்தால் வாடும் போது தீவிரவாதிகளுக்கு ஆதரவு வழங்குவது, இந்த நிலையில் இந்தியா மீது பொய்க்குற்றச்சாட்டுகள் வைப்பது, விரைவில் சீனா அமெரிக்கா பகைக்கு நடுவே மாட்டி பாகிஸ்தான் நசுங்கும் நிலை வரும். அதுவரையில் இந்தியாவை பார்த்து குறைக்க மட்டுமே பாகிஸ்தானால் முடியும் என்பதும் உண்மையாகும். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.